சில வருஷமாகவே வந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதியை சென்னை தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க. இது எதற்காக கொண்டாடுறோம்? ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் சென்னை நிறுவப்பட்டதா? ஆங்கிலேயர்கள் தான் சென்னையை வந்து கிரியேட் பண்ணினாங்களா? மெட்ராஸ்னு ஒரு பேர் இருக்குது, சென்னைன்னு இப்போ ஒரு பேர் இருக்குது, எப்படி இந்த ரெண்டு பேர் வந்தது? இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சென்னையோட வரலாறை பார்க்கலாம். ஆயிரத்தி 1639ஆம் ஆண்டு ஒரு ஆங்கிலேயர், அவருடைய பெயர் வந்து ஃப்ரான்சிஸ் டே, அவர் ஆந்திராவில் இருக்கிற மாச்சிலிப்பட்டினம்லேருந்து தெற்கு நோக்கி வந்திருக்கார். எதற்காக வந்தார்னு பார்த்தீங்கன்னா, துணி வியாபாரம், இங்கே நெசவாளர்கள்லாம் இருந்திருக்காங்க, அவங்க பக்கத்திலேயே ஒரு கோட்டையை கட்டி அங்கே துணியெல்லாம் வாங்கி கப்பலில் இங்கேருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணணும், அதற்காக அவர் இங்கே வந்தார். மாச்சிலிப்பட்டினம்ல ஆங்கிலேயர்கள் ஒரு சின்ன கோட்டை கட்டி அங்கே வந்து சில வருஷங்கள் வியாபாரம் செஞ்சுருக்காங்க. அது அவ்வளவாக ஒரு சரியாக லாபகரமாக நடக்கலைங்கிறதுனால தான் அவங்க வந்து தெற்கு நோக்கி வந்திருக்காங்க. இங்கே அப்போது இந்த பகுதியெல்லாம் பூனமல்லியில் இருந்த ஒரு சிற்றரசர், அதாவது ஒரு நாயக்கர், அவர் பேர் நாயக் ஆஃப் பூனமல்லி அப்படின்னு தான் ஆங்கிலேயர்லாம் எழுதுறாங்க. தாமர்ல ஐயப்ப நாயக் அவரை போய் பார்த்து, இவருங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மொழிபெயர்ப்பாளர், அவர் பேர் பெரி திம்மப்பா, அவர் மூலமாக ஒரு 2 மைல் சதுரடியில் நிலத்தை வந்து ஒரு கிராண்டாக அந்த நாயக் கொடுக்குறார். அதாவது ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறார், இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் கோட்டையை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சமுத்திர கரையில் ஒரு பக்கம் கூவம் நதி, ஒரு பக்கம் எலம்பூர், அதாவது எழும்பூருங்கிற நதி, அதுதான் இப்போ என்எஸ்சி போஸ் ரோடாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பக்கிங்ஹாம் கால்வாய் ஓடுறது, அந்த நதியோட இன்ஜினை சில போர்ஷன்ஸ் எல்லாம் இப்போ பக்கிங்ஹாம் கால்வாயில் இருக்குது. ஒரு பக்கம் கோட்டை, இதுதான் சென்னை அந்த காலத்தில் 1639ஆம் வருஷம். அந்த பத்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்கு, ஆங்கிலேயர்கள் எங்களுடைய மதராஸ் பட்டணத்தில் ஒரு கோட்டை கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, இந்த பகுதிக்கு ஏற்கனவே மதராஸ் பட்டணம் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. இது ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட ஒரு ஊர் இல்லை, இது ஏற்கனவே இங்கே ஒரு ஊர், அதாவது ஒரு சின்ன கிராமம் இருந்திருக்கு, அந்த கிராமத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், இந்த பத்திரத்தோட தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 22ஆம் தேதி அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ எதற்காக நம்ம வந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை தினத்தை கொண்டாடுறோம்? ஏன்னா அந்த காலத்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தா ஜூலை மாதத்தில் ஃப்ரான்சிஸ் டே சென்னைக்கு வரவே இல்லை, அவர் ஆகஸ்ட் மாதம்தான் வந்திருக்கார். ஜூலை மாதத்தில் அவர் எழுதின சில பத்திரங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஜூலை மாதத்தில் அவர் மச்சிலிப்பட்டினம்ல தான் இருந்திருக்கார். அதனால 1913ஆம் வருஷம் ஒரு வரலாறு ஆய்வாளர், அவர் பேர் HD Love, அவர் வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு, ஒருவேளை அந்த பத்திரத்தை எழுதினவர் வந்து தேதியில் தவறு பண்ணியிருக்கலாம், ஜூலை அப்படின்னு எழுதியிருக்கலாம், ஆனால் நிஜமாகவே அது ஆகஸ்டாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவரோட புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அதை வச்சு தான் இன்னி வரையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நாம் சென்னை தினத்தை கொண்டாடிட்டு வந்துட்ருக்கோம். அதாவது ஆதாரபூர்வமாக பார்த்தா இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு ஒன்றும் ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸோ இம்பார்ட்டன்ஸோ கிடையாது. ரெண்டாவது, ஆங்கிலேயர்கள் சென்னைங்கிற ஊரை அவங்க வந்து கிரியேட் பண்ணலை. அப்போ எதற்காக நம்ம வந்து சென்னையை கொண்டாடுறோம்? அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. இப்போ அமெரிக்காலேருந்து மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே அப்படின்லாம் வந்து நமக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, நம்ம கொண்டாடுறோம். இது எந்த மதரோட டே, எந்த ஃபாதரோட டே, அன்றைக்கி தான் ஃபாதர் பிறந்தாரா மதர் பிறந்தாங்களா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்குறது கிடையாது. ஒரு ஊரை கொண்டாடணும்னா அதை என்றைக்கு வேணாலும் கொண்டாடலாம். ஆனால் அந்த ஒரு தேதியில் நம்ம ஒரு கொண்டாடினா ஒரு எல்லாரும் ஒரே நாளில் சேர்ந்து கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு தேதி. இந்த தேதி வேண்டான்னா வேறு தேதியில் கூட நம்ம கொண்டாடிக்கலாம். ஆனால் இந்த ஊரை நாம் கொண்டாடணும். எதற்காகனு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்கும் இதுதான் வாழ்வு தந்த ஒரு ஊர், வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் தர்மமிகு சென்னை அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது இங்கே வந்தால் தர்மம் செழிக்கிறது அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அதனால் இது ஒரு நல்ல ஊர், இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, அதனால் இந்த ஊரை கொண்டாடலாம், அவ்வளவுதான். இப்போ இந்த மதராஸுங்கிற பேர் எப்படி வந்தது, சென்னைங்கிற பேர் எப்படி வந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆங்கிலேயர்கள்னால சென்னை கிரியேட் ஆகலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதற்கு எத்தனை வருஷம் முன்னாடி சென்னைங்கிற ஊர் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. ஆனால் இந்த பகுதியில் மக்கள் எத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. 19ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் ஃபுட் அப்படிங்கிறவர் முதல்ல இங்கே எழும்பூர்லேயும் பல்லாவரம்லேயும் சில ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தார். அதுலேருந்து அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, கற்காலத்திலேயே இந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க, அதாவது பாலியோலித்திக் ஏஜ். இப்போது
ஏஷியாலேயே முதல் முதல்ல கற்காலத்து சுவடுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பல்லாவரம் தான். இன்று வரையில் அங்கே வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தோட ஒரு மான்யூமெண்ட் அங்கே இன்னும் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா ஆர்கியலாஜிக்கல் சர்வே அந்த இடத்த அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ பழமையான இடம். அதற்கு பிறகு சங்க காலத்தில் குறும்பர்கள் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி அவங்க இங்கே அரசாண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அவங்களுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புழல். இன்று புழல் ஏரி, புழல் சிறை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த காலத்தில், சங்க காலத்தில் அது ஒரு தலைநகரமாக இருந்திருக்கு புழல். இவங்க வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் இந்த குறும்பர்கள் இருந்தபொழுது கோட்டம் அப்படிங்கிற பெயரில் தான் அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க காலத்திலேயே இந்த பகுதியில் இருந்த சில பெயர்கள்லாம் எதுன்னு பார்த்தோன்னா எழும்பூர், ஈக்காடு தாங்கல், புழல், இதெல்லாம் அவங்க காலத்திலேருந்து நமக்கு வந்த பெயர்கள். எவ்வளோ பழமையான பெயர்கள் பாருங்கள். அதற்கு பிறகு பல்லவர்கள் காலத்தில் வந்த பெயர் தான் பல்லாவரம். பல்லவபுரம் அப்படிங்கிறது தான் இப்போ பல்லாவரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சோழர்கள் காலத்தில் நாயன்மார்களுடைய கவிதைகளெல்லாம் எடுத்து தேவாரம் அப்படின்னு சேகரித்தாங்க. இந்த நாயன்மார்கள் இருந்த ஒரு டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா பல்லவர்கள் காலம்தான். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவங்க எல்லாரும் அந்த காலத்தில், அதே மாதிரி வைணவத்தில் ஆழ்வார்கள் இவங்க எல்லாரும் இங்கே வந்து திருநீர்மலை, திருவல்லிக்கேணி, திருமயிலை, திருநின்றவூர், திருவொற்றியூர், திருவான்மியூர் இங்கே இருந்த கோவில்கள் எல்லாம் பற்றி அவங்க பாடியிருக்காங்க. அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, 7வது 8வது நூற்றாண்டுலேருந்து இந்த ஊரெல்லாம் இருந்திருக்கு, இங்கே கோவிலெல்லாம் இருந்திருக்கு, இங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அந்த காலத்திலேருந்து. அதற்கு பிறகு சோழர்கள், சோழர்களுக்கு பிறகு வந்து விஜயநகர சாம்ராஜ்யம், அதற்கு பிறகு நாயக மன்னர்கள், பிறகு சுல்தான்கள், அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இப்படின்னு வந்துட்டே இருக்கு. இதுதான் நம்ம வரலாறு. ஆனால் இதில் இன்னும் இதில் பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரிய வருது, மதராஸோ சென்னையோ இந்த மாதிரி ஒரு ஊர் பேரே நமக்கு எங்கேயுமே தெரிய வருதில்லை. அதனால தான் ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்த பிறகு தான் இந்த ஊரே வந்து எங்களால் நிறுவப்பட்ட ஊர் தான் இந்த சென்னை அல்லது மதராஸ். ஆங்கிலத்தில் எழுதும்போது மெட்ராஸ் அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க. அந்த காலத்திலேருந்து தமிழ்லையோ தெலுங்குலையோ எழுதும்பொழுது சென்னப்புரி, சென்னப்பட்டினம் அப்படின்லாம் தான் எழுதியிருக்காங்க. அதனால் 19வது 20வது நூற்றாண்டுலேருந்து ஆய்வாளர்களெல்லாம் இந்த பெயர் எப்படி வந்ததுன்னு ஒரு பின்னோக்கி ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணினாங்களே தவிர ஆதாரபூர்வமாக அவங்களால வந்து ஒன்றுமே சொல்ல முடியல. பல கதைகள் அதுலேருந்து வந்திருக்கு. ஒன்று வந்து ஒரு போர்த்துகிய குடும்பம் இங்கே இருந்தது, அவங்க பேர் மெடைரோஸ் குடும்பம். அந்த மெடைரோஸுங்கிற பெயர்லேருந்து தான் மெட்ராஸ் அப்படிங்கிற பெயர் வந்தது. அதே மாதிரி மெட்ரான்னு ஒரு போர்த்துகிய குடும்பம் இருந்திருக்கு, அவங்க பேர்லேருந்து தான் மெட்ராஸ். அதே மாதிரி இங்கே ஒரு மீனவர்களுடைய ஒரு சமூகம் இருந்திருக்கு, அவங்களுடைய அரசர் பேர் மதராசன், அதனால தான் இந்த இடத்துக்கு மதராசப்பட்டினம். அதே மாதிரி முஸ்லீம் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே மரக்காயர்கள் குடும்பம் ஒன்று இருந்தது, அதனால் இதுக்கு மரக்காயர் குப்பம், அது மக்ராஸ் குப்பம்னு ஆகி அதற்கு பிறகு அது மெட்ராஸ்னு ஆகிடுத்து அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னி வரையில் அந்த மாதிரி ஒரு இடம் கூட நமக்கு இருந்ததாக ஒரு ஆதாரபூர்வமாக நமக்கு ஒன்றுமே தெரிய வரல. இதே மாதிரி சென்னப்ப நாயக்கர், அதாவது இந்த பூனமல்லியில் இருந்த நாயக்கர் தான் இந்த பூமி கொடுத்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய தகப்பனார் பேர் தான் சென்னப்ப நாயக்கர், அதனால தான் இந்த இடத்துக்கு சென்னப்பட்டினம்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வரலாறில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஐயப்ப நாயக்கரோட அப்பா பேர் சென்னப்ப நாயக்கரே இல்லை, அவங்களுடைய வம்சாவளியிலேயே சென்னப்ப நாயக்கருங்கிற பேரே காணும். அதனால எந்த பேசிஸில் நம்ம இந்த வரலாறை நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு இன்னி வரையில் தெரிய வரல. ஆனால் சென்னையில் இன்னி வரையில் சென்ன கேசவ பெருமாள் கோவில், சென்ன மல்லீஸ்வர சுவாமி கோவில்னு ஒரு ரெண்டு கோவில் இருக்குது. அதில் சென்ன கேசவ பெருமாள் கோவில் மிக பழமையான கோவில். அதுவும் நமக்கு முதல்லையே நான் சொன்னேன், ஒரு மொழி பெயர்ப்பாளர் பெரி திம்மப்பா அப்படிங்கிறவர் வந்தார் 1639வது வருஷம் நான் சொன்னேன். அவர் இங்கே வந்து 2 வருஷம் பிறகு அவர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. ஒருவேளை சென்னக்கேசவ பெருமாள் கோவில் கட்டப்பட்டதுனால இந்த ஊருக்கு சென்னக்கேசவ பெருமாள் பட்டணம்ங்கிறது தான் சென்னப்பட்டினம்னு மாறித்தா அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரல. அதனால் இன்னி வரையில் மெட்ராஸ், சென்னை, நீங்கள் யாரை கேட்டாலும் அவங்கவுங்க ஒரு கதை சொல்லுவாங்க, ஆனால் ஒரு கதையுமே நம்புகிற கதையாக இல்லை. அதனால் நமக்கு என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னா, எப்படி மெட்ராஸுங்கிற பேர் வந்தது, எப்படி சென்னைங்கிற பேர் வந்ததுங்கிறது நமக்கு தெரியாத விஷயம். ஆனால் முதல்லேருந்தே ரெண்டு பேர் இருந்திருக்கு. இதில் ஆங்கிலேய பேர் மெட்ராஸ், தெலுங்கு தமிழ் பேர் சென்னை அப்படின்னு நம்ம பல பேர் சொல்லுவாங்க, அதுவும் தவறு. ஏன்னு பார்த்தோன்னா, இப்போது சமீப காலத்தில் ஒரு 14வது நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று கிருஷ்ணகிரியில் கிடச்சிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு இந்த பகுதியில் எந்த ஊரெல்லாம் சொந்தமாக இருந்திருக்குன்னு ஒரு வரி இருக்குது. அதில் நீலாங்கரையன்பட்டினம், புதுப்பட்டினம்,
மதராசன் பட்டணம் அப்படின்னு மூணு பேர் இருக்கு. அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, மதராசன் பட்டணம்ங்கிற பேர் 14வது நூற்றாண்டுலேருந்துலேயே இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், சென்னைங்கிறது தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சென்னப்ப நாயக்கருடைய பேரில் தான் சென்னைங்கிற வார்த்தை வந்ததுன்னா அவர் ஒரு தெலுங்கர், அதனால் இது தமிழ் பெயரும் கிடையாது. ரெண்டு பெயருமே இருந்திருக்கு. 1996வது ஆண்டுலேருந்து இந்த ஊரோட அஃபிஷியல் நேம் சென்னைன்னு மாறிவிட்டது. அதையும் நம்ம ஒப்புத்து கொள்ள வேண்டிய விஷயந்தான். இப்போது இது சென்னை, மதராசாவும் இருக்கலாம் சென்னையாகவும் இருக்கலாம், எதாக இருந்தாலும் இது ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு பட்டணம். ஏன்னா 1 கோடிக்கு மேலே மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே இங்கே தான் நடக்கிறது. அதனால் இது ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு ஊர். எல்லோரும் சேர்ந்து இந்த பட்டணத்தை நாம் கொண்டாடுவோம். வணக்கம்.